हाई व्यूवर्स वेलकम टू तुगिल क्रिएशंस ना उंगा रंगनाथन लास्ट क्लास ना वंदु हकबैक अप्पुरम मार्कलिनो वेव्स पाथोम इन्नैक्कु नाम वंदु ब्राइट एंड हनीकॉम पार्क्क पोरोम इंद चैनल पुदुसा पाक्करवंगा मरक्काम चैनल सब्सक्राइब पण्णिक्कंगा पक्कत्तुल इरुक्क बेल ऐकानै प्रेस पण्णुंगा लास्ट क्लास विट्टु पोयिरुंदा ऐ कार्डुल कोडुत्तिरुक्कोम चेक पण्णिक्कंगा वांगा नाम वीडियोक्कुल्ला पोलाम இன்றைக்கி நாம் வந்து பிரைட்டன் ஹனிகோம் வியூ பார்க்க போகிறோம். அது வந்து நமக்கு சிம்பிளாக 8x8 கிராஃபில் வந்து நாம் பண்ணிக்கலாம். நான் இப்போ 8x8 கிராஃப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். 8x8 கிராஃப் ஓப்பன் பண்ணிட்டேன். நமக்கு இது வந்து ரூல்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம ஈஸியாக எந்த ஃபார்மில் போகிறோமோ ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களுக்கு புரியுற மாதிரி நான் வந்து சிம்பிளாக ஒரு சிம்பிள் ஐடியாவோட இதை நம்ம பார்த்துடலாம். இப்போ ஹனிகோமுக்கு நாம் பேசிக்காக என்ன பண்ணோம், ஒரு டைமண்டை எடுத்துக்கிட்டோம். பேசிக் டைமண்ட் எடுத்துக்கிட்டோம். அந்த டைமண்டை வச்சு நாம் வந்து ஹனிகோம் வியூவை நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம். இப்போ அதே தான் டைமண்ட் எடுத்துக்கிட்டு அதோட எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் சில பைண்டிங்ஸ் ஆட் பண்ணி நாம் பிரைட் அண்ட் ஹனிகோம் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பேசிக் டைமண்ட் வந்து எடுத்துக்கலாம். பேசிக் டைமண்ட் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு டாட் வச்சுட்டோம், அப்படியே நமக்கு ட்வில்லு கடைசி வரைக்குமே லாஸ்ட் வரைக்கும் நாம் கேரி அவுட் பண்ணோம். அடுத்து வந்து நாம் லெஃப்ட் டு ரைட் போட்டோம். ரைட் டு லெஃப்ட் வந்து நாம் எப்படி பண்ணுவோம்னா, ஒரு பிக்சல் இங்கேருந்து ஒரு பிக்சல் விட்டுட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். லெஃப்டிலேருந்து ஒரு டாட் விட்டுட்டு நாம் ஸ்டார்ட் பண்ணுவோம். இது வந்து நாம் நார்மலாக வந்து ஹனிகோம் போகிறதுக்கு யூஸ் பண்ணுறது. இப்போ பிரைட் ஹனிகோம்க்கு என்ன பண்ணால், நம்ம இந்த லைன் வந்து லெஃப்ட் டு ரைட் வந்து ரெண்டு லைனாக போட்டுக்கணும். பாருங்கள், இங்கே ஒரு லைன் ஸ்டார்ட் பண்ணுது, இப்போ இந்த டாட்டை விட்டுட்டு மேலே எடுத்துக்கிறோம். இந்த எட்ஜிலேருந்து நாம் இந்த சைடு லெஃப்டில் ஒன்று எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து டாப்பில் ஒன்று எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு இதை அப்படியே நாம் இது ஒரு லைனாக கொண்டு போகிறோம். இப்போ இந்த சைடு லெஃப்ட் டு ரைட் வந்து நமக்கு 12 லைனு ஒரு லைன் இருக்குது. ரைட் டு லெஃப்டில் நமக்கு ரெண்டு லைன் போட்டுக்கிட்டோம். இது வந்து பேசிக் பிரைட் அடிக்கோமுக்கு ஒரு சைடு நமக்கு சிங்கிள் லைனும் ரெண்டு இந்த இன்னொரு சைடு வந்து நமக்கு ரெண்டு லைனும் வந்துடும். இப்போ இதை நாம் எப்படி வந்து பைண்டிங்ஸ் அடுத்து கொடுக்குறது பார்த்துடலாம். இப்போ நாம் இந்த கார்னர் ஃபஸ்ட்டு எண்ட் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு எண்டு பாட்டம் டு டாப் வந்து நாம் இப்போ இது 8x8 கிராஃபு. இது நீங்கள் பாதியாக எடுத்துட்டிங்கன்னா 4 வரும் நமக்கு. இப்போ 4+1 வந்து நாம் ஒரு பைண்டிங் வச்சு ஆரம்பிக்கணும். இப்போ கீழே வந்து 1, 2, 3, 4 4+1 5 நமக்கு. இங்கேருந்து நான் பைண்டிங் ஆரம்பிக்கிறேன். பாருங்க, இங்கே ஒரு பைண்டிங் வைக்கிறேன், இங்கே ஒரு பைண்டிங். இது அப்படியே நம்ம ப்ளஸ், இது பாருங்கள் ப்ளஸ் மாதிரி வரும். இந்த ப்ளஸ்ஸை கம்ப்ளீட் பண்ணுறேன், ப்ளஸ்ஸை கம்ப்ளீட் பண்ணுறேன். என்ன பண்ணேன், கீழே வந்து 0.5+1 எடுத்துக்கிட்டேன். 4+1 1, 2, 3, 4 4+1 5 நமக்கு. ஃபிஃப்த்தில் நான் வந்து பைண்டிங் ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் இதை இந்த சைடு கொண்டு வந்தேன். திருப்பி இதை ப்ளஸ்ஸாக நான் வந்து முடிச்சுக்கிட்டேன். இப்போ இந்த சைடு நமக்கு முடிஞ்சிச்சு. அடுத்தது நமக்கு பாட்டம். நான் இந்த பாட்டம் டு டாப் எடுத்தேன். இப்போ லெஃப்ட் டு ரைட்டில் பார்த்துக்கலாம். லெஃப்ட் டு ரைட் வந்து நாம் அதே மாதிரி எண்ணிக்கலாம். 1, 2, 3, 4 முடிஞ்சு ஃபிஃப்த்து ஃபிஃப்த்து போட்டுனா அடுத்தது இங்கே ஃபினிஷ் பண்ணிட்டேன். இது வந்து பாங்க 0.5+ வருது. இந்த ப்ளஸ்ஸோட ரிப்பீட் நமக்கு இந்த இடத்துல வரணும். இது எங்கே ஜாயிண்ட் ஆகும் போய் நமக்கு ரிப்பீட்டு இங்கே ஜாயிண்ட் ஆகும். இப்போ லெஃப்ட் டு ரைட் வந்து நான் 1, 2, 3, 4 0.5+1 5 நான் எடுத்துக்கிட்டு இங்கே ஒரு டாட்டு இங்கே ஒரு டாட்டு வச்சுக்கிட்டேன். அப்புறம் இந்த ப்ளஸ் ஃபார்மேஷன் வரும். இதோட ப்ளஸ் ஃபார்மேஷன் நமக்கு அடுத்த ரிப்பீட் வரும்போது நமக்கு கீழே வந்துடும். இப்போ இந்த ரிப்பீட்டில் போனால் நம்ம மேலே கொண்டு போய் இந்த டாட்டை மேலே வச்சுக்கணும். இப்போ இந்த சைடு நமக்கு முடிஞ்சது. இப்போ நமக்கு அடுத்தது வந்து நாம் டாப் வந்து இந்த லைன் லெஃப்ட் டு ரைட் டு லெஃப்ட் பார்க்க போகிறோம். டாப்பில் வந்து ரைட் டு லெஃப்ட் அதே மாதிரி என்ன போகிறோம், 1, 2, 3, 4, 5 எண்ணிக்கிட்டோம். 1, 2, 3, 4, 5 எண்ணிக்கிட்டோம்.
இதை கம்ப்ளீட் பண்ணுறோம். இது பாருங்க ப்ளஸ் வரும், இந்த ப்ளஸ்ஸோட அடுத்த டாட் வந்து இங்கே வரும் நமக்கு, அதை வந்து நம்ம கீழே கொண்டு வந்து இங்கே வச்சிடறோம். இது ரிப்பீட் ஜாயிண்ட் ஆகும், நம்ம அங்கே நமக்கு இந்த ப்ளஸ் ஜாயிண்ட் ஆகிடும். இப்போ இந்த லைன் முடிஞ்சது. இப்போ நம்ம இந்த சைடு டாப் டு பாட்டம் அடுத்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த லைன் பார்த்தோம், அப்புறம் இந்த லைன் பார்த்தோம், இந்த லைன் பார்த்தோம். இப்போ டாப் டு பாட்டம் இந்த லைன் பார்க்கலாம். இதுலேயும் அதே மாதிரி எண்ணிக்கிங்க, 1, 2, 3, 4, அப்புறம் 5வது. ஃபிஃப்த்தில் வந்து நமக்கு இந்த பைண்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். டாட் வச்சுட்டோம் இது அப்படியே இந்த ப்ளஸ் ஃபார்ம் பண்ணிட்டோம். லெஃப்டில் இந்த டாட் டாட் வச்சுட்டு ப்ளஸ் ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு 4 ப்ளஸ் இருக்குது. இங்கே ஒரு ப்ளஸ்ஸு, இங்கே ஒரு ப்ளஸ் இருக்குது, இங்கே ஒரு ப்ளஸ்ஸு, இங்கே ஒரு ப்ளஸ்ஸு, சரிங்களா? இப்போ நாம் இதை ரிப்பீட் போட்டு பார்க்கலாம், எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஒரே கலராக பண்ணிவிட்டு நம்ம ரிப்பீட் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் வந்து நான் இதே வந்து ஒரே கலராக பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி பாங்க ப்ளஸ் தெளிவாக தெரியுதா? 1, 2, 3, 4 ப்ளஸ் இருக்குது. இதை நான் வந்து ரிப்பீட் போட்டு உங்களுக்கு எப்படி வருதுன்னு காட்டுறேன். இப்போ உங்களுக்கு வியூ இந்த மாதிரி வரும், ரிப்பீட் பண்ணும் உங்களுக்கு இந்த மாதிரி வரும், ப்ளஸ் ப்ளஸ்ஸாக வரும். நீங்கள் பாருங்கள், ஒரு ப்ளஸ் வார்ப் எஃபெக்ட் இருக்குது, ஒரு ப்ளஸ் வெஃப்ட்டு. வார்ப்பு வெஃப்ட்டுன்னு ப்ளஸ் வந்து நமக்கு டயகனலாக மூவ் ஆகும், நடுவில் நமக்கு வந்து இந்த பைண்டிங்ஸ் வந்து நமக்கு லைன் பைண்டிங் மாதிரி நமக்கு இந்த டயகனல் லைன்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது, சரிங்களா? இது வந்து நமக்கு 8x8 கிராஃபில் பிரைட் அண்ட் ஹனிகோம் போட்டது. அடுத்தது 12x12 கிராஃபில் இன்னொரு ஹனிகோம் எக்ஸாம்பிள் பார்த்தலாம். நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணிவிட்டு 12x12 கிராஃப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். 12x12 கிராஃபு அதே மாதிரி நம்ம ஹனிகோம் ரூல் என்ன, நம்ம அந்த டைமண்டை, பேஸ் டைமண்டை போட்டுக்கிறோம். ஒன்று நாம் இந்த டயகனல் லைன் கம்ப்ளீட் பண்ண போகிறோம், பண்ணிட்டோம். இப்போ லாஸ்ட் டைம் அந்த 8x8 எடுத்த மாதிரி ரெண்டு லைன் இந்த சைடு, லெஃப்ட் டு ரைட் டு லெஃப்ட் வந்து ரெண்டு லைன். இது கீழே வந்து ஒன்று ஜம்ப் பண்ணி இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த ரைட் பாயிண்ட் எடுத்துக்கிட்டு லெஃப்ட் சைடு வந்து ஒரு பாயிண்ட்டை ஜம்ப் பண்ணி பெயிண்டிங் வைக்கிறோம். இப்போ நமக்கு இந்த சைடு ஒரு லைனும் இந்த சைடு ரெண்டு லைனும் ஃபார்ம் ஆச்சு. இப்போ அதே லாஸ்ட்டு சொன்ன ரூல் தான், ஆஃப் ப்ளஸ் 1. நம்ம 12x12 எடுத்திருக்கோம், ஆஃப்னால் நமக்கு 6 ப்ளஸ் 1 7 போக போகிறோம். இப்போ கீழே வந்து நாம் 7 என்ன போகிறோம், 1, 2, 3, 4, 5, 6, 7. இங்கே டாட் வச்சு நாம் இங்கே டாட் வச்சு நாம் இப்போ அது ப்ளஸ் மாதிரி இருந்தங்களா, இதை டைமண்ட் மாதிரி ஃபார்ம் பண்ணும். இது போயிட்டு பாருங்கள், இந்த டைமண்ட் நான் ஃபார்ம் பண்ணுறேங்க. இப்போ டைமண்ட் மாதிரி ஃபார்ம் பண்ணோம், பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் டைமண்ட், இது பாருங்கள். இப்படி போட்டால் நமக்கு சின்ன டைமண்ட் கிடைக்கும். இப்போ இந்த டாட் வந்து நாம் இப்போ பைண்டிங் வச்சுருக்கோம். இப்போ இந்த சைடு முடிஞ்சது. நமக்கு கீழ் சைடு இந்த சைடு வந்து நாம் என்றோம், 1, 2, 3, 4, 5, 6, 7 7 ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். அதே டைமண்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டைமண்ட் பாருங்கள், அடுத்தது கீழே வரும் ஜாயினிங்கை, அது வந்து நாம் மேலே போட்டுக்கிறோம். இதை அப்படியே நம்ம மேலே எடுத்துகிட்டு இந்த டைமண்ட் கம்ப்ளீட் பண்ணுறோம். இங்கே 5 பைண்டிங் இருக்குது, அடுத்து வரும்போது 3 பைண்டிங், அடுத்து 1 பைண்டிங். இப்படி ஃபார்ம் ஆகும்போது நமக்கு இந்த பக்கம் ஜாயிண்ட் ஆகும்போது டைமண்ட் ஃபார்ம் ஆகுது. அடுத்தது நாம் மேல் சைடு நாம் என்ன போகிறோம், ரைட் டு லெஃப்ட், 1, 2, 3, 4, 5, 6, 7 இங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம்.
ஸ்டார்ட் பண்ணி நான் டைமண்ட் கம்ப்ளீட் பண்ணுறேன். இப்போ இந்த டைமண்ட் நம்ம அப்படியே கீழே கொண்டு வந்துருக்கோம். பேலன்ஸ் வந்து போர்ஷன் வந்து நம்ம கீழே கொண்டு வந்து இங்கே போட்டுக்கணும். போட்டால் இந்த டைமண்ட் நமக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ டாப்பு பாட்டம் இந்த சைடு ரைட் சைடு அதே மாதிரி என்னங்க, 1 2 3 4 5 6 7 ஏழு நாம் இங்கே டைமண்ட் வச்சுக்கிட்டோம். இந்த சேனலில் புதுசாக பார்த்துட்ருக்குங்க, மறக்காமல் துகில் கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் கிளாரிஃபை பண்ணுறது ரெடியாக இருக்கோம். நன்றி, வணக்கம்.